ஆமாங்க தெரியும் அவர் ரொம்ப பெரிய மனுஷனாச்சே முந்தானத்து கூட அவரை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் நான் வீட்ல கலந்து பேசிட்டு சொல்றேங்க ஆமாங்க இது மட்டும் நல்லபடியா அமைஞ்ச நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க சரிங்க நான் பேச சொல்றேங்க ஹா ஆ சரிங்க சரிங்க ஆ வைக்கறேன் யாருங்க போன்ல ஒரு பிரமாதமான வர நம்ம ரமேஷ்க்கு வந்திருக்கு ஒரே பொண்ணு பெரிய பணக்காரங்க பெங்களூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு தமிழ்நாட்டுல 4-5 இன்ஜினியரிங் காலேஜ் பாலிடெக்னிக்னு ஏகப்பட்ட சொத்து நம்ம வீட்ல பையன் இருக்கான்னு தெரிஞ்சு கிளப் செக்ரட்டரி மூலமா அப்ரோச் பண்ணிருக்காங்க நம்மளால யோசனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய சம்பந்தம் அப்படியாங்க நம்ம பையனுக்கு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு ரமேஷுக்கு வயசாயிட்டே போகுது டேய் ரமேஷ் பேசி முடிச்சலாமாடா வேண்டாம்மா என்னது வேணாமா ஆமா எனக்கு பிடிக்கல ஏண்டா அப்படி அவங்க எவ்வளவு பெரிய இடம் தெரியுமாடா அவங்க எப்பேற்பட்டாடான்னு விவரமா சொல்லிட்டு இருக்கேன் ஒத்த வார்த்தையில வேண்டான்னு சொல்றீங்க இதாண்டா இதாண்டா திமிர் இருக்கிறது இல்லப்பா நீங்க சொல்றது எவ்வளவு பெரிய இடமா இருந்தா என்ன எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னா சொல்ல முடியும் டேய் அவள பார்த்துட்டு அப்புறம் இத சொல்லுடா எதுவுமே தெரியாம ஒரு பொண்ணு எப்பறம் பிடிக்கலன்னு சொல்லுவ அப்பா பார்க்கணும்ன்ற அவசியமே இல்ல அவ பேராளிகா இருந்தாலும் கோடீஸ்வரியா இருந்தாலும் எனக்கு கவலையே இல்ல எனக்கு வேண்டாம் ஏண்டா ஏண்டா வேண்டான்னு சொல்ற என்ன காரணம்னு சொல்லு எதுக்கு எதுக்குப்பா காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும் நீ ஒண்ணு பைத்தியக்கார இல்லையே எந்த காரணத்துக்காக இப்படி சொல்ற ப்ளீஸ் இந்த பேச்சை இத்தோட விடுங்க விட முடியாதுடா நீ ஏன் வேணாங்கிற உனக்கு கல்யாணம் வயசாகலையா சொல்லு ஏன் வேணாங்கிற சொல்லு அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா எனக்கு தெரியணும்டா மாமா அது என்ன காரணம்னு எனக்கு தெரியும் என்னது உங்களுக்கு தெரியுமா என்ன காரணம் மாமா ரமேஷ் யாரோ ஒரு பொண்ண லவ் பண்றாரு நினைக்கிறேன் ஏண்டா நிஜமாவாடா ஏண்டா புத்தி கேட்டவரே என்னடா இது லவ் பிப்புன்னு எண்ணிக்கையில புதுசா ஆரம்பிச்சிருக்க அது எப்ப வருமோ அப்பதானப்பா வரும் ஓஹோ அப்படி வருமா அது அப்படி வந்தா அதை வேற பஸ்ல ஏத்தி அனுப்பு முழுக்க மரியாதையா நான் சொல்ற இடத்துல கல்யாணத்தை பண்ணிக்க டேய் இது குபேரனோட சம்பந்தம் பண்ற மாதிரிடா இல்லப்பா நான் லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் டேய் பாரு நீ சொல்ற அதே வார்த்தை தான் நானும் சொல்றேன் நீ காதலிக்கிறவ கோட்டீஸ்வரியா இருந்தாலும் சரி பேரழகியா இருந்தாலும் சரி என்னால அவளை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது நான் சொல்ற பொண்ணுதான் எனக்கு மருமக உனக்கு மனைவி இவ்வளவு நாள் கழிச்சு உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்றோம் அது அது இந்த ஊரே நமிக்கிற மாதிரி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அத சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க சாரிப்பா நான் என்னோட முடியில உறுதியா இருக்கேன் பாத்தீங்களா டேய் கடைசியா சொல்றேடா நான் கை நீட்டுற பொண்ணதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணல இந்த வீட்டுல ஏ துடியில எதுலயுமே உனக்கு பங்கு கிடையாதுடா நடு தெருவுல தாண்டா நீ நிக்கணும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு எருசா பேசணும் ஏ ரமேஷ் மாமா சொல்றது நியாயம் தானே உங்களுக்கு ஒரு பணக்கார சம்பந்தம் கிடைக்குது அதே வேணாங்கிறீங்க அச்சா எனக்கு யார பிடிக்குதோ அவ்வளவுதான நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க ரமேஷ் இந்த லவ் கிவ்லாம் ஸ்கூல் காலேஜ் ஸ்டடிஸ் வரைக்கும் ஓகே நீங்க படிச்சு முடிச்சுட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு லைஃப்னா என்னன்னு தெரியும் நீங்க போய் இப்படி லவ் கிவ்னு சொன்னா எப்படி அச்சா நீங்க சொல்றது கரெக்ட் நான் ஒன்னும் வயசு குளர்ல பண்ணல பிராக்டிக்கல் லைஃப் பத்தி நல்லா தெரிஞ்ச நான் எடுக்கிற முடிவை நீங்க ஏன் ஏத்து கூடாது சரி நீங்க யார லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க நான் வேணா மாமா கிட்ட பேசி பாக்குறேன் சொல்றேன் ஆனா இப்ப இல்ல அந்த பொண்ணோட சம்மதம் முழுசா தெரியட்டும் முதல்ல அவ என்ன ஓகே பண்ணட்டும் அதுக்கப்புறம் சொல்றேன் என்ன ரமேஷ் இது வயசு குளர்ல வந்த லவ் இல்லைன்னு சொன்னீங்க ஆனா நீங்க சொல்றதை பார்த்தா இப்பதான் உங்களுக்கு வயசு குளரே ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது அவ சம்பந்திச்சிடும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணலாமே முடிவே தெரியாத ஒரு சஸ்பென்ஸ்ல அவருக்கு ஒரு நல்ல இடத்த வேஸ்ட் பண்ணுமா ஒருவேளை நீங்க சொல்ற பொண்ணே உங்களை ஒத்துக்கலனா ஒத்துக்குவா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரிதான் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அவ ஒத்துக்கிட்டு ஒருவேளை அவ வீட்லயும் நம்ம வீட்லயும் ஒத்துக்கலன்னா என்ன பண்றது
அவ மட்டும் முதல்ல ஒத்துக்கட்டும், மத்த எல்லாரையும் நான் ஒத்துக்குவேன். என்னமா சொல்ற, டிஸ்சார்ஜ் ஆனதும் நேரா நம்ம வீட்டுக்கு தானே போனோம், அங்க எதுக்கு போனோம்? இல்ல மாமா, எங்க ஊருக்கு போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. எதிர்பார்க்கல. இல்லப்பா, என் ரெண்டு குழந்தைங்களும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அழகர்குளம்தான் போனோம். அந்த வீட்டுல நான் கொஞ்ச நாள் இருக்கணும். அங்க வீசுற காத்து என் குழந்தைங்க முகத்துல படணும். இதான்ப்பா என்னோட ஆசை. நீ சொல்றது எனக்கு புரியுதுமா, ஆனா இங்க இருந்தாதான் ஏதாவது ஒண்ணுன்னா அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு வர்றதுக்கும் டாக்டர்கிட்ட காட்டுறதுக்கும் வசதியா இருக்கும். மாமா, இங்க எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அழுகர்குளம் போயிட்டா அங்க பக்கத்துல இருக்கிற டவுன் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சுக்கலாம். மாமா, அது மட்டும் இல்லாம இங்க வெயில் ஜாஸ்தி, தண்ணி பிரச்சனை வேற, வீட்டுல பொம்பளைன்னு பார்த்தா நான் ஒருத்தி மட்டும்தான், ரெண்டு குழந்தைங்களும் வச்சு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் அம்மா. இதே எங்க ஊர் போயாச்சுன்னா வெயில் அவ்வளவு கிடையாது, தண்ணி பிரச்சனை வேற இல்ல. எங்க ஊர்ல என் குழந்தைங்க வளர்ந்தா ஆரோக்கியமா இருக்கும் அம்மா. இல்ல அதெல்லாம் சரி, நான் தான் இப்ப மெட்ராஸ்க்கு வந்துட்டேல, நீ இங்க இருந்தனா நான் குடும்பம் இருந்து பாக்க மாட்டேனா? இல்லக்கா, நம்ம வீட்டுக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ எதையாவது சொல்லி தடுத்து நிறுத்துறாத ப்ளீஸ்கா. தனு, லீலா விரும்பப்படியே அது அழகுரம்புலத்துக்கே வரட்டும், அங்கேயே கொஞ்ச நாள் இருக்கட்டும். அப்பா. ஆமாம்மா, நீ எதுக்கா சொல்ல எனக்கு புரியுது. ஆமாங்க, இதுக்கு ரெண்டு கிராமத்துக்கு வந்து கிராமத்து காத்து வெயில் எல்லாம் மேல பாட்டு, அதுகளுக்கு உடம்புக்கு நல்லது. ஆமாப்பா, அதத்தான் நானும் சொல்றேன். சரிம்மா, உன் முடிவு முடிய போயிருவோம். தானே, நான் போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சம்மந்தி, நீங்க ரொம்ப அருமையான பொண்ணை பெற்றிருக்கீங்க, அதை பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சம்மந்தி, இங்க இருந்தா அவன் வந்து கூட பார்க்க மாட்டான், அதை புரிஞ்சுட்டு தான் சம்மந்தி உங்க கூட அழகர்குளம் வர்றேன்னு முடிவு பண்ணியிருக்கு. இப்ப கூட பாருங்க, அத சொல்றதுக்கு எவ்வளவு தேங்கி தேங்கி சொல்லியிருக்கு. என்ன செய்யறது, பாவம் தாரியா பொண்ணுக்கு இவ்வளவு சோதனை வேணாம், யாரு என்ன பண்ண முடியும்? நேரம் சரியில்லை, பாவம் பிறந்து விட்டு வரணும்னு ஆசைப்படுது. எனக்கு அதான் சரியின்படுது. நாளைக்கு பவானி பொண்ணோட ரிசல்ட் வருது, அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எல்லாருமே அழகர்குளம் போயிடும். மருந்து வாங்கிட்டு வந்து போதும். இந்த வேலை இருக்குன்னா புதுசா வர வேலையை கூட வேணாம் சொல்லிட்டோம், இப்ப இந்த வேலையை கேன்சல் பண்ண என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட ஏற்பட்ட வேலை இருக்கிறதுனாலதான் வந்து ஆடுற போசன கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சு வச்சோம். ஏற்கனவே கொடுத்த ஆடுற கட் பண்றாருன்னா அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்கணுமே.
சிவராமா, என்னெல்லாம் நடக்குது பாத்தியா? என்ன நடக்குது? டேய், காலையில அவன் ஆர்டரை பத்தி பேச வந்தான். இவனும் அவனை போஸ் கிட்ட அனுப்பணும். அதுக்குள்ளேயே அவன் ஆர்டரை கேன்சல் பண்ண சொல்றானா? நடுவுல இந்த பிசினஸ் மேக்னட் போஸ் ஏதோ கோல்மால் பண்ணி நம்ம பிசினஸ் கெடுக்கிறதா தானே அர்த்தம்? ரொம்ப 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 தப்பா சொல்றோம் மாப்ள. அந்த மாதிரி எண்ணமெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வரும். போஸ் ரொம்ப நல்ல மனசுக்காரன், அதனாலதான் ரொம்ப நல்லா இருக்கான். நாம இன்னும் இப்படியே இருக்கோம். போய் பொண்டாட்டி சமைச்சு போற வழிய பாரு. போ, இவங்கிட்ட போய் சொன்ன பாரு. ரூபாயில் பெங்களூர் பார்ட்டி போன் பண்ணிருந்தாரு. முக்கியமான விஷயம் ஒண்ணு சொன்னாரு. எங்க இன்னும் ரெண்டு இட்லி வைக்கட்டுமா? இரு சரோ, பேசிட்டு இருக்கோம்ல. பேச்சு சுவாரஸ்யத்துல சாப்பிடாம இருந்துடாதீங்க, சாப்பிட்டுட்டே பேசுங்களேன். சொல்லு, என்ன சொல்லிட்டு இருந்த? ஒண்ணும் இல்ல, நான் அந்த பெங்களூர் பார்ட்டி நேத்து போன் பண்ணிருந்தாரு. நான் சொன்னேன் என்னன்னா, பழைய பாக்கி ரொம்ப நாளா நின்றுகிட்டு இருக்கு, சீக்கிரம் கட்டி முடிக்க வேண்டாமான்னு. அவர் சொன்னாரு, இந்த வாரத்துக்குள்ள எப்படியும் ஃபுல்லா கொடுத்து செட்டில் பண்ணிடுறேன், அதோட இன்னொரு அமௌண்ட் அட்வான்ஸ் மாதிரி தரேன். இந்த சீசன் முழுக்க மாம்பழம் நீங்க தான் எங்களுக்கு சப்ளை பண்ணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு அருமையான யோசனை தோணுச்சு. நம்ம கிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு அவருக்கு ரெகுலரா நம்ம மாம்பழம் சப்ளை பண்ணலாம். அவர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட்டு அதோட இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் ரெண்டையும் சேர்த்து போட்டு சிதம்பரம் மாமாக்கு நாம கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டானே. அது கூட நல்ல யோசனை தான். ஏன்னா இப்ப அவருக்கு அந்த அமௌண்ட் தேவைப்படும். கொடுத்துடலாம்டா. என்ன இப்பதானே நீங்க லாரி ஆபீஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, கையில இருப்பு பண்ணணும், கொஞ்சம் காசு கையெடுத்தா நல்லது தானே? உடனே அதை கொண்டு போய் எங்க கொடுக்கணுமா? ஏமா, நீதானமா அன்னைக்கு வட்டியோட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொன்ன, இப்ப நான் இப்படி சொல்ற? இப்போ நான் என்ன சொல்றேன்? கொடுக்க வேணாம்னு ஒண்ணு நான் சொல்லலையே. இப்ப நீ அதானே சொன்ன? இவோ ஒரு திங், இத பாரு. இப்ப நான் என்ன சொன்னேன், மெதுவா கொடுத்துக்கலாம், அவசரம் ஒண்ணு இல்ல. என்ன கொடுத்தவரே அதை பத்தி அவசரப்படாத இருக்கும்போது நீங்க எதுக்கு அவசரப்பட்டு கொடுக்கணும்? புது தொழில திடுதுன்னு காசு தேவைப்பட்டா எங்கன்னு போய் கை நீட்டி நிக்கிறது? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா, நீ அனவசமா அதை பத்தி கவலைப்படுற? செல்வா, ராசா, கொஞ்ச நேரம் ரெண்டு சும்மா இருக்கீங்களா? சரா, லீலா பிள்ளைய பாக்க போனியே, எப்படி குழந்தை நல்லா இருக்குதா? நல்லா இருக்காங்க பாட்டி. மொத புள்ள, ஒரு புள்ள போட்ட புள்ள பெற்றாலே அந்த குடும்பம் நல்லா இருக்கும். மகாராஷ்டி ரெண்டு போட்ட பிள்ளைய பார்த்திருக்காளே சரா, அந்த குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கவே எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. யாண்டியம்மா, உறக்கிறதுக்கு வயிற்றுச்சல் வருதுன்னு என்ன? எல்லாம் நல்ல விதமா நடந்திருந்துச்சுன்னா இந்நேரம் இந்த வீட்டுல இல்ல ரெட்டை குழந்தை பிறந்திருக்கோம். அறிவு கட்டத்தனமா பேசாம கொஞ்சம் வாய் மூடுறியா? இப்ப என்னடா கேட்ட? நான் சாதாரணமா தானே சொன்னேன். எதுமா சாதாரணமா இருந்துச்சு? ரொம்ப அசிங்க முடிச்ச அருவறுப்பான பேச்சுன்னு உனக்கே மண்டையில உரைக்கல? ஏமா எப்பவுமே தப்பான பேச்சு தப்பான சந்தர்ப்பத்துல பேசி ஏன் கோபத்தை கிளப்புற? டேய், என்னடா இப்போ ஏன்டா இப்படி கோவப்படுற? கோவப்படாம வேற வீட்டுல வாழ்க்கப்பட்டு போய் பிரசவமாய் படுத்திருக்கிற பொண்ணை பத்தி இப்ப வந்து தப்பா பேசுறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு எந்த காலத்திலயுமே புத்தி வராது. மணிக்கோ, நான் எதார்த்தமா ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இவ என்கிட்ட கோச்சிட்டு போறா? பெத்தவங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லடா. அவனுக்கு கோவம் வருதுல ஒன்னும் தப்பு இல்லம்மா. இப்ப இந்த பேச்சு ரொம்ப அவசியமா? கோவம் வரதானே செய்யும். இங்க பேசுறதுதான் அனாவசியமான பேச்சு. அத்தை, அத்தை என்ன சும்மா அத்தை சொத்தனுகிட்டு அத்தைக்கு என்ன வச்சிருக்க? ஒண்ணு இல்ல அத்தை, சிலிண்டர் தீந்து போச்சு. புது சிலிண்டருக்கு சொல்லணும், அதுக்கு பணம் உங்ககிட்ட இருக்குன்னு நிர்மலா சொன்னா. உனக்கு அறிவு இல்ல, சிலிண்டர் தீர போதுன்னு உனக்கு தெரியும்ல? ஏன் புது சிலிண்டருக்கு போன் பண்ணாம வீட்டுல என்ன வெட்டியா முடிச்சிட்டு இருக்கியா? அம்மா, எதுக்கு நீ இப்ப அணியத்திட்டு? பின்ன கொஞ்சம் சொல்றியா? முந்தானத்தை சிலிண்டர் தீந்து போயிடும்னு அவ சொன்னா, உடனே போன் பண்ணி புது சிலிண்டருக்கு சொல்லணும்னு அவளுக்கு அறிவு வேண்டாம்? அண்ணி ஏற்கனவே இந்த விஷயம் கிட்ட சொல்லிட்டாங்கம்மா, போன் நம்பர் கூட கேட்டாங்க. நான் தான் நானே போன் பண்ணி சொல்ற சொல்லிட்டேன், ஆனா மறந்துட்டேன். அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒருத்தர் திட்டத்துக்கு முன்னாடி ஏன் திட்டுறோம், எதுக்கு திட்டுறோம், ஒரு தடவைக்கு மூணு தடவை யோசிச்சு திட்டு. நீ பாட்டுக்கு வாய் இருக்கேன்னு பேசாத, புரியுதா? என்ன ராசா பாரு, கேள்வி இந்த கூத்து எல்லாம் பாரு. மூணு பேர் என்ன எல்லாம் குத்த சொல்றாங்க? பெத்தவளாச்சேன்னு கொஞ்சமாவது பாக்குறாங்களான்னு பாத்தியா? ராசா, இதுவரைக்கும் செல்வம் தான் அநியாயத்தை பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப பரவாயில்ல, நிர்மலாவும் மாணிக்கம் கூட நியாயம் தெரிஞ்சு பேசுங்க. என்ன ஏண்டி, என் வாயிலிருந்து எப்பவுமே உண்மைதான் வரும், உண்மைதான் பேசுவேன், அதை தெரிஞ்சுக்கோ.
என்னவா பண்ணிட்டு இருக்கீங்க? கணக்கு பாத்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, இப்பெல்லாம் கணக்கு வழக்குல ரொம்ப தெரியட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது, குளத்துக்குள்ள தவறி விழுந்ததுக்கு அப்புறம் நீச்சல் கத்துக்குவாங்கல்ல, அந்த கதை தான் நம்ம கதை. ஆமா, நீ கிளம்பிட்ட மாதிரி தெரியுது. ஆமா மாமா, ரிசல்ட் பாத்துட்டு வரதா? ரிசல்ட் சாயந்தரம் தானே வரும். இல்ல மாமா, இப்ப இன்டர்நெட்ல வந்திருக்கோம், ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ப்ரௌசிங் சென்டர், என்னமோ சரிதான். ஆமா, பக்கத்துல இருக்கா தூரத்துல இருக்கா? இல்ல, இங்க பக்கத்துல இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீங்க உங்க கணக்கு வழக்குல பாருங்க. நான் கூட வரட்டுமா? இல்ல மாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி வர மாமா. இல்ல இல்ல, இரு இரு. போயிட்டு வர மாமா. போயிட்டு வரணும். ஆ சரி.